சரதிந்த சுந்தர ருச்சி சேதசி சாமே கிராம் தேவி அபஹிருத் தமஸ் சந்தத அர்த்தான கிலால் பிரகாஷ் குணிபூத்த வியங்கத்துனுடைய ஒரு அஹ் வெரைட்டிஸ் எல்லாம் அதனுடைய உதாரணத்தோட பார்த்தோம் இதுல வந்து இப்போ அலங்காரங்கள் ஒரு குட்டி டிஸ்கஷன் என்னன்னா சில அலங்கா அலங்காரங்கள்ல வந்து தீபக தீபகம் துல்லிய யோகிதா இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாமே வந்து ஒரு இத பேஸ் பண்ணி தான் இருக்கும் உபமாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த அலங்காரங்கள்லாம் சோ அதுல என்ன ஆயிடுறது உபமாவ பேஸ் பண்ணி இருக்கு இப்போ ரூபகம் கூட பரவாயில்ல தீபகம்ங்கறது என்னன்னா ஒரு ஸ்லோகம் இல்ல திருஷ்டாந்தம் இருக்கு இப்போ மேல ஒரு லைன் இருக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும் மேல இருக்கிறது வந்து உபமேயம் கீழே இருக்கிறது உபமானம்னு வச்சுக்கோங்க அது வந்து ரெண்டுத்தையும் ஆக்சுவலி இஸ் பேஸ்ட் ஆன் த கம்பாரிசன் ஆனா பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு இருக்கும் பிம்ப பிரதிபிம்ப பாவத்துல இருக்கிறச்சே இட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஓன்லி ஆன் உபமா அப்போ உபமா வந்து அந்த இடத்துல உபமா இப்ப என்னன்னு எடுத்துக்கிறது அப்படிங்கற டிஸ்கஷன் இது வந்து குணபூத வியங்கியம் தான் அது வந்து உபமா வியங்கயமா அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சா கூட உங்களுக்கு அது வந்து உத்தம காவியமா துவனி காவியமா ஆகாது அப்படிங்கறதுக்கு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார் உம் படிக்கிற නාහිත්‍යේ දර්ක්පුණකාරහ ආචාරය විශ්වනාතක ගුණි බරෝධ වංගේකාවි එස්සේ අෂ්්‍රෝ ේධාන ප්‍රති පාදිතවත්. ඒෂාම් අෂ්ට බේදානම් ලක්ෂනෝ දාහරනාානි අස්මාබිහි දෘිෂ්ඨානනි. අග්‍රේ ප්‍රශ්න සමුද දේතිී ගෙත්තේ. උක්ත බේදාාතිරික්තම් අ ප්‍රකාලේනාපි ගුණි බෝධ වංගේකාව එස්සේ බේදකා බවති නනවා

சமப்பிரதானம் துல்லிய பிரதானம் இதெல்லாம் பார்த்தோம் இத தாண்டி வந்து என்னன்னா அலங்காரம் வேறு ஒரு அலங்காரத்தை பத்தி நம்ம சொல்றேயோ தீபக துல்லியோகிதாதிஷு உபமாதி அலங்கார உபமா அலங்காரம் வியங்கமா இருக்கும் இந்த இந்த லைனை வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்றார் அந்த பேராகிராஃப்ல அப்படிங்களோ உபமானாம் ஏக தர்மான்வயோ தீபகம் உபமேயோ உபமான அதான் பல உபமானங்கள் இருக்கு பல உபமானங்கள் வந்து ஒரே தர்மத்தை வச்சு நம்ம அன்வயம் பண்ணோம்னா தீபகம் தீபக தீபகாலங்காரம்பது என்னன்னா தேஹலி தீப நியாயம் இந்த ரேழில வழக்கு வைக்கிற மாதிரி வழக்கு வச்சோம்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கும் பிரகாசம் வெளிக்கும் பிரகாசம் அதே போல ஆஹ் ஒரு சமான தர்மமானது உங்களுக்கு வீட்டுக்கும் பிரகாசமா இருக்கும் வெளிக்கும் பிரகாசமா இருக்கும் ஆஹ் துல்லிய யோகிதால இப்ப என்ன ஆயிடுறதுன்னா உபமேயத்துக்கும் உபமானத்துக்கும் ஒரு தர்மம் அன்வயமாகும் தீபகத்துல பல உபமானங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரே தர்மமா இருக்கும் துல்லிய யோகிதாக்கு பிரகிருதம் அப்ரகிருத்தம்னு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இவர் சொல்றார் ஆக்சுவலி பிரகிருதம் அப்ரகிருத்தம்னு வச்சுட்டு சொன்னாதான் அது கரெக்டா வரும் உங்களுக்கு பட் அது மொத்தம் உங்களுக்கு என்னன்னா உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ஒரே தர்மத்தை வச்சுட்டு சொன்னோம்னா அல்லது பல உபமானங்களுக்கோ இல்ல பல உபமேயங்களுக்கோ நம்ம வந்து ஒரே தர்மத்தை வச்சு அன்மயம் பண்ணோம்னா அந்த இடத்துல தீபகமோ துல்லிய யோகிதாவோ சொல்ல போறோம் இதுல அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது உபமானம் உபமேயம்னு சொன்ன உடனேயே சாத்ரிசியம்னு தெரியுது மூலமா வச்சுண்டு வரக்கூடிய அலங்காரம் ஐட்டா அப்பன்னுத்திலயும் இதே மாதிரிதான் அப்பன்னுத்தினா என்ன நாயம் சுதாம் சும் தர்ஹி வியோம கங்கா சரோரு அதாவது அப்பர்னுத்தினா இது வந்து சந்திரன் இல்ல இது வந்து ஆகாஷ கங்கையில இருக்கக்கூடிய தாமரை அப்படின்னு தன்னுடைய முகத்தை பார்த்து சொல்றான் ஒரு நாயகன் இது சந்திரன் இல்ல இது அப்படியே வந்து ஆகாஷ கங்கையில இருக்கக்கூடிய ஒரு தாமரை அப்ப சொல்றியும் அந்த முகத்துக்கும் சந்திரனுக்கும் உள்ள ஒரு சாமியத்தை வச்சுட்டுதான் வருது இது வந்து அபர் அலங்காரம்னு சொன்னா கூட வாட்சியத்துல வெங்கியமா நமக்கு உபமா அலங்காரம் பிகம்ஸ் தி சோர்ஸ் ஃபார் திஸ் அப்போ அது அதுங்கமா தெரியறது நமக்கு உபமா அலங்காரம் அந்த ஒரு மனசுல மேல புரியும் உங்களுக்கு அலங்காரையோ வியங்க அதிபதே પ્રથમ આદિ પદેન પ્રતિવસ્તુ ઉપમા दृष्टાન્તાદીનમ ગ્રહણમ દિતિયા પદેન છ અનેક ક્રિયા આદ્ય આ ઘટિત દીપકાદાઓ ક્રિયા સમુચ્છ વાદીનમ ગ્રહણમ હ ઇદ એનાના தீபக துல்லிய யோகிதா இருக்கு துல்லிய யோகிதா முதலிய அப்படிங்கிற அந்த முதல் ஆதிபதம் இருக்கும் இல்லையோ அதுல இருக்கக்கூடியதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா திருஷ்டாந்த அலங்காரம் பிரதிவஸ்தூபமா அலங்காரா இந்த மாதிரி பல அலங்காரங்களை எடுத்துக்கணும் அடுத்தது உபமாதி அலங்காரகா வியங்ககாங்கிறோம் உபமாதி அலங்காரா என்ன உபமா முதலிய அலங்காரங்கள் தெரிகிறது அப்படிங்கிறோம் அப்ப தித்திய ஆதிபத என்னச்ச அநேக கிரியா கடித்த தீபகாதோ கிரியா சமுச்சயாதீனாம் கிரகணம் நமக்கு உப ஒரே சமயத்துல அந்த கிரியை நடக்கிறது இந்த அதிசயம் அது வரலாம் உங்களுக்கு உம் किंतु एतेषु अलंकारेषु वाच्यस्य एव प्रधानता इति वाच्यस्य एव प्रधानं भवति नतु व्यंगस्य अयतो हि अत्र वाच्य वाच्यापेक्षया व्यंग्यः अधिक चमत्कारो न भवति अतः एव अत्रापि गुणिभूत व्यंग्य एव भवति यतो धनिकारणापि अ वाच्य वातपेक्षया இதுக்கு வந்து ஒரு காரிக்கே சொல்லிருக்கார் அலங்காராந்தரீத்தம் வாச்சிய நாசோ மார்கோனேர் மத இது வந்து ஆனந்தவர்தனன் சொல்லிருக்க கூடிய ஒரு காரிக்கை இது போட்டிருக்கு சோ பிரதீதம் வேறு ஒரு அலங்காரத்தினுடைய பிரதீதி அப்படின்னு வியஞ்சனாவிருத்தியா தெ தெரிகிறது ஞானம் பாசத்தே அந் அப்படி வந்து பாசேத்த எத்தனை பாசேத்த எங்கு பாசிக்க கூடுமோ அல்லது பாசத்தை எங்கு பிரகாசிக்கின்றதோ தரத்துவம் வந்து தரத்துவம் நாஸ்தி நாஸ்தி அந்த பரத்வம் தெரியக்கூடிய அலங்காரத்தை குறித்து அல்ல இந்த வாச்சியார்த்தம் ஆனது ஆகையினால அசௌ துவேகே மார்க்கா நாஸ்தி இது வந்து துவனியினுடைய ஒரு மார்க்கம் ஆமா உத்தம காவியம் அல்ல அப்படின்னு சொல்றார் மேல அது வேண்டாம் அர்த்தாத்தெல்லாம் வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஜிக்னாசான்னு இருக்கு பாருங்கோ

ஆச்சாரிய விஸ்வநாத சாகித்ய தர்ப்பணே கதையதி எத்த கோபனம் வே நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அந்த விஷயத்த வந்து மறைக்கணும்னு வேற ஆசைப்படுறோம் மறைக்கிற மாதிரியே அதே சமயத்துல அது தெரிவிக்கிற மாதிரியும் ஆயிடுறது வேறு ஒரு சொல்லி சொல்லி நமக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய இன்டென்ஷன் தெரியற மாதிரி ஆயிடுறது அதுக்கு வந்து அந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து குணிபூத வியங்கியம் தான் சோ கோபன கிருத்த சாருத்வேகி வெங்கயார்த்தத்தை வந்து மறைக்கணுங்கிற ஒரு அழகு இருக்கே அது வந்து துவனித்துவம் தத் விபர்யாசக வியக்தீகரணம் எத்த சப்தாந்தராதினா கிரியதே தத்த குணீபூத வெங்கயா வெங்கயார்த்தத்தை மறைக்கணும்னு நினைச்சுண்டு நம்ம சொல்ல போக ஏதாவது ஒரு வார்த்தை காட்டி கொடுத்துரும் அந்த ஒரு வார்த்தை காட்டி கொடுத்துடுதுன்னா அந்த வார்த்தை வந்து வாட்சியமா போயிடுறது அதனால வாச்சியார்த்தம் இன்னும் அழகா போயிடுறது

கோபியா ஏவம் கதிதா சேஷம் அவதாது கோஷ்டே ஹரிஹி வகம் இது வந்து கோபி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு அர்த்தத்தை பார்ப்போம் இது என்ன கேசவம் பிரத்தி கசியாச்சித்து கோப்பியாக உக்திஹி அதுல வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னா ஹே கண்ணா கோ தேனு மாடுகள் மாடுகளினுடைய பராக தூசி சோ முதல்ல எப்படி சொல்றான்னா இந்த மாடெல்லாம் வந்து திரும்பி வந்து இருக்கு தூசிய கலப்பிண்டு வந்து இருக்கு அந்த தூசியினால என் கண்ணு மூடப்பட்டிருக்கு அதனால நான் வந்து அப்படியே தடக்க தடுங்கற த தடங்கள் வருது எனக்கு நான் வந்து தடுக்கி விழற மாதிரி ஆகிறேன் தேனா அத்திரஸ் கலிதாஸ்மி நான் அப்படியே எனக்கு தடங்கள் வருது பத்தி தாம் கிம்னா ஆலம்பசே நான் விழுந்துட்டேன் என்ன ஏன் நீ புடிச்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னுட்டு ஒரு கோபி கண்ணன கேக்குறா ஏகஹா இங்க வேற யாருமே கிடையாது நீ ஒண்டிதான் இருக்க விஷமேஷு கிண்ண மசன மனசாம் நான் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கேன் இங்க வந்து மேலும் குழுமா இருக்கக்கூடிய இந்த தரையில நான் விழுந்துட்டேன் அப்படியே கஷ்டமான ஹிருதயத்தோட இருக்கேன் சர்வ அபலானாம் கதிஹித்வம் அபல பெண்கள் எல்லாருக்கும் நீதான் கதிங்கிறா நீதானே கதி நீ என்ன புடிச்சுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஏன் நீ பிடிக்க மாட்டேங்கிற கிம் நாம நான் வலம்பசே அப்படின்னு கேக்குறா கோபியா ஏவம் கதிதா ஹரிஹி இவ்வாறு கூறப்பட்ட ஹரியானவர் கோஷ்டே கோஷ்டேனா விரஜகுலத்துல விரஜகுலத்துல இந்த மாதிரி கோபியினால் கூறப்பட்ட ஹரி ச லேசம் சேஷம் கதிதஹானா அப்படியே ஒரு வித் இண்டிகேட்டரி டோல்ட் அப்படிப்பட்ட ஹரியானவர் அவதாத் எந்த ஹரிட்ட இந்த கோபி இப்படி சொன்னாலோ அப்பேற்பட்ட ஹரியானவன் எங்கிட்ட வந்து என்ன உங்களை காப்பாற்றட்டும் அவதாத் இதுல வந்து என்ன சலேஷம் அப்போ கோப ராக ஹிருதயான்னு பிரிக்கலாம் அந்த வார்த்தையை இப்ப ரெண்டாவது அர்த்தம் பார்த்தேன் அர்த்தமா சொல்ல போறோம் அத்த அர்த்தஹான்னு ரெண்டாவது பேரகிராப் இருக்கு பாருங்க ஆசை கோபன்னா இங்க கோபாலனான ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ராக ஆசையினால் ஹிருதா அதனால இழுக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய என்னுடைய கண் பார்வை திருஷ்டியா என்னுடைய கண் பார்வையானது ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆசையினால இழுக்கப்பட்டது ஆகையினால கிஞ்சிது மயாதிஷ்டம் என்னால எதுவுமே பாக்க முடியலப்பா ஏன்னா உன் பேர்ல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை தேன அத்திர ஸ்கலிதா அஸ்மி இங்க நான் வந்து என்னுடைய மரியாதை கட்டுக்கோப்ப விட்டுட்டு நான் வந்து அதுல இருந்து விலகினாலா இருக்கேன் ஸ்கலிதாங்க பிசிக்கலி தடங்கள் தடுக்கினவ மனசளவுல தடுக்கினதுங்கிறது என்னுடைய கட்டுக்கோப்பை மீறி நான் வந்து ஒன்னிடத்துல ஆசை கொண்டதுனால உங்க வரேன் ஹே நாதங்க அநாதையெல்லாம் நீதானாத்தனா இருக்கிறவன் பதி தாம் கிமர்த்தம் ந அவலம்பசே பதிதாங்கரிச்சு இந்த இடத்துல பதிதாம்னா விழுந்த என்னைன்னு விட்டு வாச்சியார்த்தம் எடுத்துட்டோம்

சைவத்துலயும் பரமேஸ்வரனுக்கு வந்து பசுபத்தின்னு பேரே அதான் நம்ம எல்லாருமே பசுக்கள்ங்கிறது வந்து ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம் அந்த அதனால சோ பதி தாம் கிமர்த்தம் ந அவலம்பசே ஏன் பதியாக இருக்கும் தன்மையை நீ கை கடைபிடிக்கவில்லை ஏகத்துவம் நீ ஒரே ஒருவன்தான் விஷமேஷு அப்படின்னா அஹ் விஷம ஈஷு கிண்ண மனசாம்னு பிரிச்சுக்கணும் அத விஷம

மன்மதனால புண்படுத்தப்பட்ட பெண்களுக்கு நீ ஒண்டிதான் அடைய முடியும் ஏவம் சலேஷம் கதிதகா அப்ப இந்த இடத்துல ப்ராப்ளம் அழகான ஒரு ஸ்லோகம் அதுக்கு இல்ல ஆனா இது குடிபூத வியங்கியம் ஏன் இது துவனிகாவியம் இல்லங்கிறதுக்கு சொல்றார் அத்த கோப ராகாதி பதேன அந்த இடத்துல வந்து சலேஷம்ங்கிற ஒரு பதத்தை வச்சுட்டு சொல்லிட்டாரு அந்த இடத்துல அப்படியே ஒரு சூட்டிகை காமிக்கிற மாதிரி காமிச்சுட்டாங்கிற வேர்டு இருக்கு பத்தில அந்த சலேஷம்ங்கிறது இல்லைன்னா ஏவம் கதிதா ஹரிஹி இவ்வாறு கூறப்பட்ட ஹரின்னா வெங்கயார்த்தம் வேற நமக்கு வந்து தெரியும் அப்போ அந்த வெங்கயார்த்தம் இன்னும் அழகா இருக்கும் வெற சிங்க சலேஷம் கதிதகான்னு சொல்லிட்டதுனால அவ சொல்லிட்டா அப்படின்னு டைரக்டா மென்ஷன் பண்ணிட்டாருங்க நமக்கு வந்து ஞானம் விடுறது வியங்கத்தினுடைய இது அதனால அகூட வியங்கியம்னு குணிபூத வியங்கியம் படிச்சோமே கூடமா இல்ல அப்படிங்கிற அந்த அகூட வியங்கயமா போயிடுறது இந்த ஸ்லோகம் கொஞ்சம் அடுத்து வந்து இன்னொரு ஒரு பிரகாரம் சொல்றாரு இந்த இடத்துல கிஞ்ச எத்த வஸ்து அலங்கார ரசாதி ரூப வியங்கியான ரசாபியரேன்னு இருக்கு சோ எதி குற்றச்சித் வியங்கே குணிபூதே சதினிகாவிய குணிபூத வியங்கியம் எங்கு வந்து வியங்கியமானது குணீபூதமாக இருக்கோ எங்கு வியங்கம் பிரதானமாக இல்லையோ அது வந்துயமான ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறார் இவரே அது சொல்லு அதாவது எதி குற்றச்சி வியங்கே குணீபூத்தை சதி னனிகாவியவியவஹாரவீதார விஷய தார மத எத்தூனை அலங்கார

அலங்கார ரச ஒரு மதம் இருக்கு இவரை பொறுத்த வரையில் இத வந்து ரசவத அலங்காரம்ங்கிறத ஒத்துக்கறது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இதுல வந்து சிம்பிள் நான் மெட்டீரியலை விட டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சுலபமா இருக்கு அதை சொல்லிடுறேன் இருக்கு இவரோட ஸ்டான்ஸ் வந்து புதுசாலாம் இல்ல துவனி இருக்கு அலங்கார துவனி இருக்கு ரசத்வனி இருக்கு சோ வஸ்து அலங்கார ரசாதி ரூப வியங்க அந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுறதுன்னா எல்லா துவனி அழகாதான் இருக்கு ஆனா வேறு ஒரு ரசமானது இருங்கோ வேறு ஒரு ரசம் ரசாபியந்தரே அது என்ன ஆயிடுறது அந்த வேறு ஒரு ரசம் குணிபாவம் அடையறது இப்ப நம்ம வந்து பகவான ஸ்துதி பண்ணிட்டே இருக்கோம் அந்த பகவான ஸ்துதி பண்றச்சே நடுவுல வந்து ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க சுங்கார ரசம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்லோகத்துல வாச்சியார்த்தத்துல சுங்கார ரசம் இருக்கு ஆனா வெங்கியமா நமக்கு வந்து பகவானுடைய ஸ்துதி தான் வெங்கயமாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல எதை வச்சுன்னு நம்ம சொல்லுவோம் ரசபூர்வமான ஸ்லோகம்னு சொல்லுவோமா இல்ல பாவ ச பாவத்வனிகின்னு சொல்லுவோமா

குணிபூதமா இருக்கிறதே வந்து துவனியா எடுத்துக்கணும் எப்போனா ரசம்ங்கிற ஒரு பல்ய பரியாலோசனத்தை எடுத்துக்கிறச்சே ரசம் வந்து தாத்பரியமா இருக்கிறச்சே ரசமா வந்து போதிக்கக்கூடிய ஒரு இச்சை அந்த கவிக்கு இருந்ததேயானால் அத வந்து துவனியாக தான் எடுத்துக்கணும் அதனால்தான் வந்து இதுல வந்து அந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் கை வெட்டப்பட்டு அதுக்குன்னு சொல்லி அது குணிபூதவியம்னு இவர் இல்லையோ நியாயமா பார்த்தா அது வந்து ஒஸ்தியான ஒரு இந்த ஸ்லோகம் தான் ரசத்தினுடைய ரெண்டு ரசத்தினுடைய சந்தி அங்க ஏற்படுறது அதுல வந்து ஒரு அந்த ஆமா அந்த ஸ்லோகத்துல வந்து கருணரசத்தினுடைய ஒரு பிரதானத்துவம் தெரியதான் தெரியறது அது கருணரச பூர்ணமான ஸ்லோகம்னு தான் சொல்லணும் பெரிய ஒரு பசுத்தியான ஸ்லோகம் தான் அந்த இடத்துல ஒன்னும் இது கிடையாது இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கறார் எத்தனை எந்த இடத்துல வந்து ஆஹ் இல்ல இல்ல

எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இதுவோ ஸ்தலமே இல்லாத போயிடுறது இல்லையோ அப்போ குணிபூத வியங்கியம்ங்கிறது வியர்த்தமாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி இங்க அந்த கேள்விக்கு சமாதானமா சொல்றச்சே என்னன்னா இல்ல அப்படி இல்ல தத்ர ததான வக்தவியம் எ அ தாற்பய விஷயபூதாகாரே சுவாமியமோ ஒரு நகர வர்ணனைய பத்தி சொல்லிட்டு இருக்க நகர வர்ணனம் தான் அங்க பிரதானம் கவிக்கு அப்படி இருக்கிறச்சே ஸ்ங்காரம் பயானகம் இந்த மாதிரி ரசங்கள்லாம் வச்ச தாற்பயம் கிடையாது அந்த இடத்துல ஏன்னா ரச தாற்பயமா இருந்ததுன்னா விபாவ அனுபவம் விபஜாரி பாவங்கள்லாம் சொல்லி அந்த ரசத்தை பிரதானமாக கொண்டு வந்து டெவலப் பண்ணுவார் அப்படி இல்லை நகர வர்ணன பண்ணிட்டே இருக்கிறச்சு இந்த பக்கம் ஒருத்தன் பயந்துன்னு இருக்கான் இந்த பக்கம் ரெண்டு காதலர்கள் இருக்கா அந்த பக்கம் ஒருத்தி வந்து கண்ணனம் பூஜை பண்ணிட்டு இருக்கா இந்த அப்படின்னு பலவிதமான ரசங்களை வர்ணிக்கலாம் அந்த இடத்துல ரசம்ங்கிறது அங்க பூதமா போயிடுறது அந்த நகர வர்ணனைங்கிறது வசதியா போயிடுறது இல்லையா அதுதான் பிரதானம் பிரதானம் அண்ட் பிரகரணம் அதுதான் கவிக்கு வந்து அதைதான் சொல்லணும்னு ஆசை பலவிதமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் எத்திர உண்மதாம் பிரமதா பிரமதாஜனானாம் அப்ரம்லிஹோண சோணமணி மயூக சந்தியா ப்ரமம் பிராப்னு அகாண்டே அபி அனங்க அனங்க நேபத்திய விதி அப்படிங்கரைச்சே இங்க வந்து எந்த ஒரு நகரியில் மேகங்களை தொடுகின்றது அப்படின்னு அர்த்தம் மேகம் வரையில் இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கின்றனவோ அப்ரம்லிகா மாணிகை மாளிகைகள் சோண மயூ ம சோண சோனமணிங்கரிச்சே கப் சிவப்பு கல்லு ஆகாசத்துல வந்து ஒரு செவப்பு கல் இருக்கும் இல்லையோ இல்ல ஆகாசத்துல இல்ல இந்த மாளிகைகள்லாம் வந்து ஒரு செவந்த பத்மராக கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு இதுல இருக்கு மாளிகை மாளிகை அந்த மணிகளினுடைய ரஷ்மிகி பிரகாசமானது பத்மராக பத்மராகமணினாம் ரஷ்மிகி அகாண்டி திடீர்னு ஒரு அகஸ்மாத்தாக சந்தியா பிரமம் சந்தியா காலமோ எனும் ஒரு பிரமத்தை அஹ் உண்டு பண்ணுகின்றது பிரபனுவதாம் அப்படி அந்த ஒரு சந்தியா கால பிரமையை அடைந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மாளிகை எல்லாம் கலர்ல இருக்கு பதினாறாயிரம் கலர்ல இருக்கிறச்சே திடீர்னு அந்த வந்து சாயந்திர வேலை அந்த பளிச்சுன்னு ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ஷேப் தட்டுறச்சே ஆகாசத்துல என்ன ஆறுது இந்த பெண்கள் எல்லாம் வந்து ஓ சாயந்திர வேலை ஆயிடுத்தோ அப்படின்னு நினைச்சிட்டு அவாவா வந்து அனங்க நேபத்தியம் மேக்கப் போட்டுக்க ஆரம்பிச்சு விடுறாளாம் மூஞ்சியால மீண்டு ஒரு கணவன் வரப்போறான் பிரியன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி அனங்க நேபத்திய விதிம் விதத்தேங்கிற உன்மதானா உன்மதானா மதத் ம அவஸ்தை கொண்டவர்கள் பிரமதா ஜனானாம் பெண்கள் அனங்க நேபத்திய விதிம் அனங்க மன்மதனுக்கு உண்டான நேபத்தியம்ங்கிறது வேஷாபூஷம் மேக்கப் அந்த மேக்அப் வந்து அஹ் விதிம் அந்த கைமுறையை விதத்தே செய்கிறார்கள் அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க வெறும் நகர வர்ணனை அதுல வந்து பத்மராக கல்லுல இருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசத்தை பார்த்து அப்படியே வந்து இது பண்றா சாயந்திர காலம் ஆயிடுத்தோ பிரியன் வரப்போறானோன்னு நினைச்சுண்டு அந்த ஒரு சுங்கார பாவனையில இவா வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறா அப்போ அந்த ஸ்ருங்கார ரசம் இங்க வந்து பிரதானம் கிடையாது உங்களுக்கு உடனே வந்து எத்தனை இந்த கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மாளிகைகள் இருக்கு அந்த நீலக்கலர் கருப்பு தட்டின உடனே வந்து பிசாசோன்னு நினைச்சுட்டு சில பேர் பயந்துடான்னு போட்டோம்னா அப்ப அந்த இடத்துல வந்து ரசத்துவனி பிரதானம் இல்ல அங்க வந்து ந நகர தான் அந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஸ்ருங்காரம் மாத்திரம் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்கு சொல்றேன் பயானகம்ங்கிறதுக்கும் வரலாம் அங்க ஆமா எப்படி வேணா வரலமை இப்படி சந்தியா பிரமம் பிராப்னுவதாம் சந்தியா வேளையோ என்ற ஒரு பிரமையை அடைந்து இந்த மாளிகைகள் ஆஹ் அப்படி அப்படிப்பட்ட அந்த பெண்கள் அகாண்டே திடீர்னு அவ வந்து அனங்கனை பத்திய விதத்தே

இப்போ வந்து அவரு இதுக்கு தன்னுடைய ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட்டா சண்டிதாசர்னுட்டு அவருடைய பரம்பரையில வந்த ஒருவரை பத்தி சொல்றீங்க அவர் சொன்னது என்னன்னா அந்த முந்தின பேஜ்ல கடைசி லைன் பாருங்கோ அஸ்மின் விஷயே தர்ப்பணக்காரா பண்டித பிரபர சண்டிதாச மகோதயசிய அபிமதம் பிரஸ்தோதி விபஸ்டிதா உச்சியே எது காயசிய விபாவாதி அர்த்தம் ஏகாகிர புத்தியா பவதி காவியத்தினுடைய விபாவம் அனுபாவம் வெபிசாரி பாவங்கள் இவைகள் எல்லாம் ஏகாகிர புத்தியாக்நேயாங்கரிச்சு ஒரு நூறு ஸ்லோகத்துல எக்ஸ்பான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விபாவம் அனுபாவம் வெபிசாரி பாவங்கள் இதனால வரக்கூடிய ரசம்னுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அத வென ஒரு ஸ்லோகத்துல ஒரு ரசம் இருக்கு அடுத்த ஸ்லோகத்துல இன்னொரு ரசம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது ஒரு ஒரு கான்டெக்ட வச்சு வர்றச்சே ஏகாகிர புத்தியோட வரும் அது தன்மையை பாவேன அனுபூத அவஸ்தாயாம் ஏதத்து அங்கம் ஏஷா அங்கி இத்தியாதி பிரதீத்தி நபதி வெறும்னா ஒரு சென்டென்ஸ வச்சுண்டு இது வந்து அங்கம் இது குணப்பிரதானத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது எது குணம் எது பிரதானம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது வ ஆஸ்வானந்தர சமே பிரகரணா பரையலோச்சனைய அங்க அங்கிணீத்தியவஹாரணம் நம்ப கத்தும் ஒரு பிரகரணத்தை பார்த்துண்டு அதுக்கப்புறந்தான் காலாந்தரே தூ பிராதி பயாலோச்சனையெல்லாத்தையும் நம்ம ஆலோசனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் அசௌன காவியவிய பிரதேசம் யாஹந்தும் ஈஷா சோ இதுக்கு வந்து காவியத்தை சொல்ல முடியாது இது வந்து இதுக்கு வெறும் ஆஸ்வாதனத்துவம் மாத்திரம் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு விசாரணை பண்ணி பிரகரணத்தை வந்து யோசிச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்லோகம் ஒருத்தர் எழுதி இருக்காருன்னா ஒன்னா அந்த இடத்துல வந்து விபாவம் இருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சுங்கார ரசம் இருக்குன்னு சொல்லலாம் தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரே ஸ்லோகாஸ் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் இப் ஸ்லோகா இஸ் பார்ட் ஆஃப் அ காவ்யம் அப்போ பிரகரணத்தை பார்த்துதான் கவிக்கு இந்த ரசத்தை சொல்லணும்ங்கறதுல முக்கியத்துவமா இல்ல இந்த நகரத்தை வர்ணிக்கணும் இல்ல இந்த ஒரு ஒரு ஸ்தலத்தை வர்ணிக்கணும் மந்திரத்தை வர்ணிக்கணுங்கிறதுல இதுவா முக்கியத்துவமானு தெரியும் சரியா இப்போ வந்து கடைசில முடிக்கிறச்சு மறுபடியும் இந்த சித்திர காவியத்தை வந்து ஒரு குட்டி டிஸ்கஷன் பண்றாரு இந்த இடத்துல சித்திர காவியம்ங்கிறது சில பேர் சொல்றாளே அந்த சித்திர காவியம் உண்டா கிடையாதா அப்படிங்கற டிஸ்கஷன் இப்ப இருக்கு இதுல பாத்தா இதம் உத்தமம் அதிசயினி வெங்கே வாச்சிய துவனிர் புதைஹி கத்திதான் காவிய பிரகாசத்துல இருக்கக்கூடிய லட்சணம் அது துவனி காவியத்துக்கு அதே காவிய பிரகாசத்துல அதாதிருஷி குணிபூத வியங்கியம் வெங்கேது மத்தியமம்னுட்டு உங்களுக்கு குணிபூத வியங்கியத்தினுடைய டெபினிஷன் அதே காவிய பிரகாஷத்துல அதம காவியத்தினுடைய ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் சப்த சித்திரம் வாச்சிய சித்திரம் அவ்வியங்கியம் து அவரம் ஸ்மிருதம் வியங்கியமே இல்லாமல் இருக்கக்கூடியது சப்த சித்திரம் சப்தத்தினுடைய ஜாலங்கள் வாச்சிய சித்திரம் வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு ஜாலம் அர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு மாறுதல்கள் இதனால வரக்கூடியது சித்திர காவியம்னுட்டு சொல்றார் இதுல வந்து காவிய பிரகாஷக்காரர் வந்து மூணுன்னு ஒத்துண்டது நமக்கு விஸ்வநாதர் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒத்துக்கிறார் இங்க எதுக்கு சித்திர காவியம்னு உன்னை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் அவருக்கு சித்திரகாவியமே அவசியம் கிடையாதுன்னு சொல்ல போறாரு ஏன்னா அதமம்னு சொல்லிட்டாலே தெர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் இட் நெசசிட்டி ஃபார் ஆமா டிஸ்கிரைப் ஆமா இவருடைய ஆர்கியுமெண்ட் என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து லைனை படிச்சுருவோம் சோ ஆர்கியுமெண்ட் என்னன்னா இங்க வியங்கியம் பேஸ் பண்ணிதானே நமக்கு உத்தம காவியம் மத்தியம காவியம் அதம காவியம் எல்லாமே நீங்க சொல்றேன் அப்போ வியங்கியம் பேஸ் பண்ணி இருக்கிறம் வசத்தியா இருந்தா துவனி காவியம் சொல்றோம் வியங்கயம் விட வாச்சியம் பிரதானமா இருந்ததுன்னா குணிபூதம்னு சொல்றோம் இப்ப இந்த சித்திர காவியத்துல வியங்கியம் இருக்கா இல்லையா பஸ்ட் கேள்வி அந்த வியங்கியம் இருந்ததுன்னா குணிபூதத்துல போட்டுக்கோ வியங்கியமே இல்லன்னா

தட் இஸ் எங்க வந்து வெங்கியம் இல்லையோ அப்படின்னு கவி பிரகாஷக்காரர் சொல்ற இடம் அதாவது அவ்வியங்கியம்ங்கிற பதத்துக்கு இல்லைன்னு எடுத்துக்காத ஈஷதர்த்தே நஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு அந்த ந வியங்கியம் அப்படிங்கிறச்சு ஈஷத் வியங்கியம் அவ்வியங்கியம்ங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு சற்று அர்த்தம் இருக்கிறது நல்ல பளிச்சுன வெங்கையார்த்தம் நிறைய நல்ல வெங்கயமா இல்ல ஏதோ ஸ்லைட்டா லேசா கொஞ்சம் வெங்கயார்த்தம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் சொல்றேன் இதுக்கு நம்ம விஸ்வநாதர் கேக்குறார் அத்த ஈஷத்யங்கியம் இத்தியுக்தே கிம் ஈஷத்யங்கம்னு சொல்றதுனால இப்ப என்ன ஆஸ்வாத வியங்கயத்துவம் அனாஸ்வாத வியங்கத்வம் ஆஸ்வாத்தியம் அதாவது அனுபவ யோகியம்

இத்தனை ஐயாயிரத்தி முன்னூத்தி சொச்சம் சொன்னோமே அதுல எண்ணத்துலயாவது போட்டுக்கோங்க நீங்க வேற வெங்கத்தையும் போட்டு எல்லாலும் போட்டுக்கோங்கோங்கிறார் எதி ஈஷத் வெங்கியத்துவம் இத்தியுக்தே அனாஸ்வத்திய வெங்கியத்துவம் இது அங்கீகிரியதே ஒருவேளை இல்லல்ல அந்த வெங்கயத்தை வந்து நம்ம ரசிக்கவே முடியாதுங்கிற மாதிரி நீங்க சொன்னேன்னா தர்ஹி தத்து காவ்யத்துவமே நபதி

மதிய மதீய அவங்க வங்கியத்தீசத்தின் ஆஸ்வாத்வம் அஸ் அத்த அஸ்வியே தார்த்தமத்து கதம் ஏதாச்சும் வங்கியோ அந்தர்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்படின்னா ஆஸ்வாத் க்ஷு ஆஸ்வாத்வம் பரம ஆஸ்வியத்வம் எடுத்துக்கோங்கலே இப்ப வந்து துணி குணிபூத வெங்கத்துல தெரியும் கூடிய வெங்கமானது ரொம்ப நன்னா ஆஸ்வாதனம் பண்ணலாம் இது சாரி துவனியில குணிபூத வெங்கத்துல ஓரளவுக்கு ஆஸ்வாதனம் பண்ணலாம் இதுல வந்து ரொம்ப குறைச்சல் அப்படின்னு நான் வந்து ஒரு கிரேடேஷன் வச்சிருக்கேன் அதனாலதான் ஊத்தமம் மத்தியமம் அதமம்னு சொல்லுவாங்க இப்படி வச்சுண்டா என்ன அப்போ துளியூண்டு இந்த தாரதம்யாது கதம் ஏதே இந்தியத்தை நான் எப்படி கொண்டு போய் துவனியிலையும் குணிபூத்தியத்திலையும் சேர்க்க முடியும் இதை சேர்க்க முடியாது கேள்வி அதுக்கு பதில் இப்ப சொல்றார் ஈஷத் வியங்கத்வம் இத்தியுக்தே எதி ஆஸ்வாத்யத்துவம் அர்த்தாத் அவ்யங்கிய காவியகத வியங்கார்த்தஸ்யாபி அனுபவ யோகியத்துவம் ஸ்வீக்கிரியே தரீ அக்ஷுதிரத்துவம் ஏவ ஈஷத் வங்கியத்துவம்ங்கிறதா இல்ல கொஞ்சம் என்னால ரசிக்க முடியும்னு நீ சொல்லிட்டேன்னா கூட அத வந்து குத்ரம்னு சொல்ல முடியாது அத அக்ஷுத்ரத்துவம் ஏவ அது ரொம்ப மட்டம்னு சொல்ல முடியாது மட்டம் தான் சொல்லணும் ஏன்னா அதுல ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட நீ ரசிக்கிறல்ல ரசிக்கிற தன்மை இருக்கதானே இருக்கு அப்போ அதுக்கு வந்து மட்ட காவியம்னு சொல்லக்கூடாது அதம காவியம்னு சொல்லக்கூடாதுங்கிறார் तस्यापि व्यङ्ग्यार्थस्य असूक्ष्मत्वम् एव भवति यदि क्षुद्रत्वम् अर्थात् तस्य व्यङ्ग्यार्थस्य ईशत्वेन सूक्ष्मत्वं स्वीक्रियते तर्हि तदपि अनास्वाद्य आ, 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 देखे, देखे, ி அர்த்ததா சூக்மத்துவாது பரமாணு அனுபவ யோகியா ததைவ ததைவெங்கியார்த்தா அப்படி சூக்மத்துவாத்து அனாஸ்வாத்தியம் பவதி எப்படி ஒரு பரமாணு இருக்கு ஆனா பரமாணு வந்து என் கண்ணுக்கு தெரியாது அனுபவ யோகியம் கிடையாது அதுக்கு ஏன்னா உத்புத்த ரூபத்துவம் இல்ல அதுக்கு ஆகையினால பரமாணுவ நான் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கோ அது போல இந்த மாதிரி சித்திர எல்லாம் வெங்கய்யம் இருக்கு ரொம்ப சூக்மமா இருக்கு அதனால அது வந்து ஆஸ்வாதனத்துக்கு யோகியமாக இல்லாத நன்மைதான் அதுல இருக்கு

एवं च कंक्लूशन ऑफ ध्वनि के दुबारा विश्वनाथ रे ना ना काव्यंच इति द्विविधमेव काव्यं भवति चित्राक्यं hmm. पद्यं न काव्यं इति hmm. भवति ओके चरिया सर्वथा भावादि तात्पर्य रहितस्य वाक्यस्य काव्यत्व अभावं प्रति இவைகள்ல தாற்பயம் இல்லாத ஒரு வாக்கியத்தை காவியம்னே சொல்ல முடியாதுன்னு சொல்லி துவனிகாரனுடைய மதத்தை இங்க வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறார் துவனிகாரருடைய மதம் என்ன பிரதான குணபாவாபியம் வியங்கியவஸ்தே அதாவது பிரதா வியங்கிய சைவ இது பிரதான காவியமா குணிபாவ காவியமாங்கிறது வந்து வியங்கியத்தை வச்சுண்டுதான் நம்ம சொல்றோம் கண்டுபிடிக்கிறது ஆமா ஊபே காவ்யே ததோ அந்நது எது சித்திரம் அபிதீயத்தே ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா துவனி காவிய இத ரெண்டுத்தையும் காட்டிலும் வியங்கியத்தை காட்டிலும் ஒரு காவியம் இருக்கு சித்திர காவியம்னு சொல்றோம் உபே காவியே ததோ அந்நது எது சித்திரம் அபிதீயத்தை அப்படின்னு சொல்லிருக்க இருந்தாலும் நமக்கு ஆனந்தவர்தனன் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து சித்திர காவியம் சித்திரம் அந்நாடு அபிதீயத்தைங்கிற கிளியர் கட்டா உங்களுக்கு பொறுத்தவரையில் கிடையாது இவருக்கு

நேர 5thல வந்து அனுமானத்துல வந்து ஏன் துவனிய வந்து اندرபావம் பண்ண முடியாதுன்னு டிஸ்கஷன் போயிடு. அதுக்கு அப்புறம் 6thல வந்து நாடகத்தை பத்தி சொல்லிடுவார். அப்புறம் தோஷம் குணம், ரீதி எல்லாம் வந்தது. சோ, சிற்றகாவியத்துனுடைய ஒரு கன்சிடரேஷனே இவருக்கு இல்ல. வரவே இல்லை. வேங்கம் இருக்குன்னு நீ சொன்னேன்னா, ஆனா வேங்கம் பிரதானம் இல்லைன்னு சொன்னேன்னா, அத வந்து குணிபூதத்துல போட்டுக்கோ. வேங்கம் இருக்கு நான் என்னால ரசிக்க முடியறதுன்னு சொன்னா துவனில போட்டுக்கோ இல்லையா ஏதோ போட்டுக்கோ ஏன் ஐ சித்திர காவியம் அதாவது அதம அதெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதோட துவனி குணீபூத வெங்கயாக்கிய காவியபேத நிரூபணா சதுர்த்த பரிச்சேதா இதோட நாலாவது பரிச்சேதம் முடியறது நமக்கு